தாயும் நீயே, தந்தை நீயே, சங்கரனே. தாயும் நீயே, தந்தை நீயே, சங்கரனேனர். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா எத்தாயர்னர். என்ன சொல்றாருங்க? எத்தாயர், எத்தந்தை, எச்சுற்றத்தார், ஒருத்தர் கிடையாதுனர். என்னங்க இந்த பக்கம் கேட்டா தாயும் நீயே, தந்தை நீயேங்கிற, இந்த பக்கம் வந்தா எத்தாயர், எத்தந்தை. என்ன வேறுபாடு? இவர் என்னுடைய தாய், இவருடைய என் தந்தை என்று உடலுக்கான சொந்தத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் கூட வரமாட்டாங்க. எம்மாடு சும்மாடா, செத்தால் வந்து உதவுவார் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, உதவுவார் ஒருவரும் இல்லை. என்ன செய்வாருங்க? சிறுவிறகால் தீமூட்டி செல்லான்னு. அப்பா வந்து வச்சுட்டு என்ன செஞ்சிருவான்? திரும்பி பார்க்க கூடாதுன்றான். யார பெத்து வளர்த்து, ஏன்னா எந்திரிச்சுக்கிது கூட வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயமா தெரியல. என்ன செய்யணுமா? வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ, திரும்பி பார்க்காம. அதுதாங்க உறவு. இப்ப இந்த உறவுகளையா நமக்கு மறக்காதீங்க, துன்பத்துள் உனக்கு துணையாக இருக்கிற உறவுகளை மறவாதீர் என்று வள்ளுவ பெருமான் இந்த உறவா சொல்றாரு. இல்ல யாருங்க, இறைவனே தாயாய் வருவான், இறைவனே தந்தையாய். மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் நீ, ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையா என் நெஞ்சம் துரப்பிப்பாய். இப்பொன்னி, இம்மணி நீ, இமுத்தும் நீ, இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீயே. இறைவன் நீ ஏரூர், அவன் தாங்க பொன், மணி, தாய், தந்தை, உறவு, சுற்றம், நட்பு எல்லாம் யாரு? பெருமான் தான். அவனை தவிர நமக்கு எந்த உறவும் என்ன செய்யாது, நிலைத்து வாராது. தாய் இருப்பான், மகன் மீது அவளுக்கு அன்புல ஒன்றும் குறையில்லை. தாய் தன் குழந்தையின் மீது வைக்கிற அன்புல ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் கூட எல்லா காலத்திலும் அந்த தாயால் உதவ முடியாது. அவன் நினைப்பான், தம்பி சாப்பிட்டியா தம்பி அப்படின்னு ஃபோனில் தான் கேட்டுக்கணும். அவன் எங்கேயோ இருக்கிறான், இவன் எங்கேயோ இருக்கிறான். இவனால் என்ன செய்ய முடியாது? பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுக்க முடியாது. இவளுக்கு அன்பு இருந்தாலும் கூட என்ன செய்ய முடியாது? உதவ முடியாது. தந்தை இருக்கிறார், எல்லா காலத்திலும் உதவ முடியுமா? முடியாது. உறவு நட்பு யாரால் என்ன செய்ய முடியாது? எல்லா காலத்திலும் உதவ முடியாது. அப்போ எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் நமக்கு அத்துவித கலப்பாக இருக்கிற ஒரே பெருமான், அவனால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியுங்க, உதவ முடியும். அப்போ இறைவன் நம்மோடு எப்படி இருக்கிறானுங்க, கைமாறு கருதாது நிற்கிறான். சரிங்க, அவ்வளவு செய்யறானே, அவனுக்கு நாம் ஏதாவது கொடுக்க முடியுமானா? ஒன்றும் கொடுக்க முடியாது. அந்த பெருமானுக்கு நாம் கொடுப்பது என்பதுங்க ஒன்றுமில்லை, எதுவுமே கொடுக்க முடியாது. அதான் ரொம்ப அழகா சொன்னார், பயன் தூக்கார் செய்த உதவி. உதவி கூட எப்படி இருக்கணுங்க, பயன் கருதாது ஒருவன் செய்கிற உதவி இருக்கு பாருங்க, அந்த உதவியை நீங்க அப்படியே தராசல வச்சு பாருங்க, நயன் தூக்கின். அந்த உதவியை நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா நயன் தூக்கின். நன்மை எதை விட பெரியது? கடலில் பெரிது. கைமாறு கருதாம செய்கிற உதவியினுடைய அளவு எப்படிப்பட்டதுங்க? கடலை விட பெரியதுனர். நமக்கு யார் உதவி செஞ்சாலும், தாய் பால் ஊட்டுகிற போது என்ன சொல்லி ஊட்டுவா? தம்பி என்னை பார்த்துக்குவியா, வயசான காலத்தில் என்ன பார்த்துக்குவியா. அவளுக்கு என்ன இருக்குதுங்க, சொல்லலைனாலும் மனசுக்குள்ள இருக்கும். என்ன சொல்லுவாளுங்க, இவனை போய் பெத்து வளர்த்தனே, ஒருவேளை சோறு போட மாட்டேங்கிறான், இவனுக்கு நான் என்ன செஞ்சேன், பால் ஊட்டி சீராட்டி விரதம் இருந்து அப்படி பெத்தனே உன்னை, எனக்கு ஒருவேளை சோறு போட மாட்டேங்கிறியே. அப்ப தாய் அன்பில் என்ன இருக்கிறது? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தந்தையிடத்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, மகனிடத்து எதிர்பார்ப்பு இருக்கிறது, மகளிடத்து எதிர்பார்ப்பு இருக்கிறது, கணவனிடத்து எதிர்பார்ப்பு இருக்கிறது, மனைவியினிடத்து எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு இல்லாத உறவு என்பது எங்க இருக்கிறது என்று சொன்னா எங்க இருக்கிறதுங்க? பெருமான்ட மட்டும்தான் இருக்கு. அது நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பெருமானை போய் வணங்கணும்னா என்ன கேட்போம், எங்க இந்த பதிகத்தை எத்தனை நாள் படிக்கலாம், 18 நாள் படிச்சா நடந்துருமா, 48 நாள் கோயிலுக்கு போனா நடந்துருமா? நம்ம எதை சொன்னாலும் என்ன செய்யணுங்க, முதல்ல பயன் சொல்லணும். இந்த பதிகம் படித்தா என்ன நடக்கும், முதல்ல நடக்குமா நடக்காதா? நடக்கும். சரி, எத்தனை நாள் படித்தா நடக்கும்? ஒருவேளை நடக்கலைன்னா ஒருவேளை என்ன செய்யலாம்,
கடவுளை மாத்திர வேண்டியதுதான். இந்த கடவுள் இல்லைன்னா என்ன செய்யலாம்? அது அங்க ஒரு சாமி சொன்னாருங்க, அவரு உடனே கொடுக்குறாராமே, போனா என்ன செய்யறாராம்? எப்படி இப்படி டிஷ்யம்னா நடந்துருதான். கண்ணு தெரியாதவங்க எல்லாம் பாக்குறாங்க, எப்படி செய்யறாங்க டிஷ் அப்படின்னா கண்ணு தெரியாதவங்களாம் பாக்குறான், அப்புறம் செவிடம் கேட்கறான், இப்படி எல்லாம் நடக்குது. அப்போ என்ன தெரியுது? இதை விட அது கொஞ்சம் பெட்டரா தெரியுது. இவர் என்னமோ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ஒரு பிறப்புல கிடைக்காதுன்னு வேற சொல்றாரு. இது எப்ப கிடைக்காது? எங்களுக்கு இந்த பிறவியில எப்ப வேணும்? நாளைக்கு காலையில நடக்குமா சார்? கோயிலுக்கு இப்ப போயிட்டு வெளியே வரும்போத வாசல்ல நிக்கணும். எது பயன்? பயன் எங்க நிக்கணும்? வாசல்ல நின்னா இந்த கடவுள் பரவாயில்லைங்க, இதை வச்சுக்கலாம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா என்னது? ஆகாது, கடவுளை மாத்தியான்றோம். அது நம்முடைய வழிபாடு எப்படி இருக்குதுங்க? பயன் கருதி தான் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம வழிபாடெல்லாம் அப்படிதான் நிக்குது. ஆனா பயன் தருகிற பரம்பொருள் நம்மடைய என்ன எதிர்பார்க்கிறது? தங்கத்துல கிரீடம் வச்சு வைப்பையாப்பா, உனக்கு இதை கொடுத்தா தங்கத்துல கிரீடம் வைப்பியா, அபிஷேகம் நல்லா பண்ணுவியா, எத்தனை நாள் பாராயணம் பண்ணுவ, அஞ்சு எடுத்து எத்தனை தடவை சொல்லுவ, இப்படி எல்லாம் அவர் கேட்கறது இல்லை, ஒன்னும் கேட்கறது இல்லை. என்ன செய்யறாருங்க? ஏன்னா இதெல்லாம் செய்வதற்கு முன்பாகவே அவன் கருணையை செய்து கொண்டு இருக்கிறான். நாம அஞ்செழுத்து சொல்றதும் பூசை செய்யறதும் இதெல்லாம் என்னைக்கு? இன்னைக்கு. இப்ப ஏதோ குருநாதன் கொடுத்த கொடை, அவர் போட்ட பிச்சை, நாம் சொல்லுகிற ஐந்தெழுத்தும் பூசையை யார் போட்டது? குருநாதன் கொடுத்த அருட்பிச்சை. அதுக்கு முன்னாடி அருள் என்பது எப்ப இருந்திருக்குதுங்க? அனாதி கேவலம் தொட்டு உருத்தெரியா காலத்தே. எப்ப இருந்துங்க? உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து வந்தா, எப்ப வந்தானே தெரியாது. எப்ப அனாதி நித்தம் இறைவனுக்கும் எனக்கும் ஊன் புக்கு கருணை, அவ்வளவுதான். அவன் செய்வதற்கு கதோ அன்போ ஒண்ணும் கிடையாது, என்னதுங்க? கருணை, அவ்வளவுதான். நான் அன்பு செலுத்துகிறேனே, அந்த அன்பு யார் கொடுத்தது? அதுவும் அவன் தான் கொடுக்கணும். அந்த அன்பை யார் கொடுக்கணும்? அவன் தான் கொடுக்கணும். அவன் கொடுக்காம நம்மால என்ன செய்ய தெரியாது? நமக்கு அன்பு செலுத்த கூட தெரியாது. இறைவன் எடுத்து எப்படி அன்பு செலுத்தணும்னு யாரு காட்டணும்? அதுவும் அவன் தான் தரணும், அவன் தான் காட்டணும். நமக்கு அது கூட தெரியாது. எனவே எந்த விதமான பிரதி உபகாரங்களும் இல்லாது அவன் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கருணையை செய்து கொண்டிருக்கான். கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தைங்கிறார். எனவே இந்த இறைவனை நாம் வழிபாடு செய்கிற போது இந்த மணிவாசக பெருந்தகையார் காட்டுகிற தொடர்பு என்னதுங்க? நன்றி மறவார். அவ்வளவுதான். திருவாசகம் முழுக்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுங்க? நன்றியே அவர் மறக்கல. இறைவன் தனக்கு செய்த அந்த உபகாரத்தை, என்ன உபகாரம் செஞ்சாரு? குருநாதனாக எழுந்தருளினான். எங்கேயோ நான் குதிரை வாங்க போனேன், குதிரை வாங்க போனேன், போகிற போதும் பெருமான் வருவாரு ஆட்கொள்வார் என்றெல்லாம் நினைக்கல. என்ன செய்தாருங்க? குதிரையை வாங்கிட்டு நேரா திருப்பியும் பாண்டி நாடு வந்துடணும். மதுரை எம்பதிக்கு வருவதாகத்தான் மணிவாசக பெருமானுடைய திட்டம். அவர் வேற ஒன்றும் எதிர்பார்த்து போகல. குறிப்பு எடுத்துக்கிட்டாரு, எவ்வளவு பணம் வரவு செலவெல்லாம் சரியா எழுதிட்டு வர்றார். நீங்க திருவிளையாட புராணத்தில் பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு பொண்ணு எடுக்கிறேன்னு என்ன செஞ்சாருங்களாம்? நோட்ல எழுதி வச்சுட்டு வர்றார். கஜானால மந்திரினா எப்படி இருக்கணும்? கணக்கு சரியா இருக்கணும்னு எழுதுறாரு. மந்திரி எடுக்கிற காசுக்கு என்ன இருக்கணும்? கணக்கு சரியா இருக்கு. அவருக்கு பேர் தான் மந்திரி. நீங்க நினைச்சு பாத்துக்கங்க. திருவிழாட ஏன்னா ஒழுக்கம், எல்லாமே ஒழுக்கம். கஜானால பணம் எடுக்கும் போத கணக்கு எழுதினார். இதெல்லாம் எதுக்குங்க? பணம் எடுத்தாரு வந்தாருன்னு எழுதலாமா இல்லையா? பின்னாடி நம்ம மாதிரி நிறைய பேர் வருவாங்க, கணக்கு எழுதாம கஜானால காசு எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு எழுதுறாரு. என்னன்னுங்க? கணக்கு எழுதி பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வர்றாருங்க? நேரா கடற்கரை நகரத்துக்கு வரார். வருகிற வரைக்கும் அவருக்கு என்ன தெரியாது? இறைவன் அங்க காத்திருப்பார்னு தெரியாது. காத்திருப்பாருன்னு தெரியும். ஆனா இறைவன் என்ன செய்தாருங்களா? அங்கே குறுந்த மர நீளலிலே மணிவாசக பெருமானுக்காக காத்திருந்தான் பெருமான். அது எப்படி காத்திருந்தாருங்களா? அவர் மட்டும் வல்ல, என்ன செஞ்சாராம்? தன்னுடைய பரிசனங்களை எல்லாம் மாணவராக்கி அமர வச்சாராம். ஏன்னா அது அந்த செட்டப் எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதனால என்ன செய்யறாரு? இவர் ஆசிரியர் கோலம் பூண்டு சிவ பரிசனங்களை எல்லாம் என்ன செய்யறாரு? மாணவராக்கி அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்படியே இவர் வர்றதுக்கு முன்னாடி அப்ப இருந்தா அப்படிதான், யாரு மாணவர் வர்றதுக்கு முன்னாடி ஆசிரியர் வந்து காத்திருப்பாரு.
அது மணிவாசகருக்கும் பொருந்தும், மணிவாசகருக்கும் பொருந்தும். ஏன்னா இறைவனே அப்படிதான் இருக்கிறார். ஏன் மாணவருக்கு தெரியுதோ தெரியலையோ ஆசிரியருக்கு தெரியும், சிவஞானம் உயர்ந்தது, சிவஞானம் உயர்ந்தது. மாணவருக்கு எப்ப தெரியும்? அந்த சிவஞானத்தை பெற்று அனுபவத்த பிறகுதான் தெரியும். அப்ப கொடுத்த பொருளினுடைய மதிப்பு எப்ப தெரியும்னா அனுபவப்படுகிற போதுதான் தெரியும். அது வரைக்கும் என்ன தெரியாது? மாணவருக்கு தெரியாது. அதுக்காக மாணவருக்கு தெரியலன்னு கொடுக்காம விட்ட முடியாது. ஏன்னா கருணையே வடிவமானவன், கற்பனை கடந்த சோதி கருணையே வடிவமாகி. அப்ப கருணை ஒன்றே அவனுக்கு வடிவம். மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வேண்டும். அங்க குருத மரத்துக்கடியில் அமர்ந்திருக்கிறார் இவர். அப்படியே வரார், அப்படியே பல்லக்கில் குதிரை மேல அமர்ந்து கொண்டு பல்லக்கில் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார். காதுல ஒரு ஓசை கேட்கிறது, ஹர 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 என்கின்ற அரகர ஓசை இவர் காதுல படுகிறது, மணிவாசக பெருமானுடைய காதுல படுகிறது. மெழுகு எப்படி ஆச்சுக்கலாம், நெருப்பை கண்ட மெழுகு போல் மனம் உருகியது. மணிவாசக பெருமானுக்கு ஏன் மனசு இவ்வளவு கசியுதுன்னு தெரியல, காரணம் தெரியாது. ஓசை கேட்ட உடனே என்ன ஆச்சுங்களாம், அப்படியே நெஞ்சமெல்லாம் உருகுச்சு, நெஞ்சமெல்லாம் உருகுச்சு. ஏன் உருகுச்சு? இதுக்கு முன்னாடி ஒரு அரகர ஓசையை கேட்டதே இல்லையா? அப்படின்னா எத்தனையோ முறை கேட்டிருப்பார், ஆனா அப்பெல்லாம் மனசு உருகல, அப்பெல்லாம் உருகல, இப்ப உருகுது. அப்ப அதே ஓசை தான், அதே மந்திரம் தான், அப்ப அந்த மாற்றத்தை செய்யல, இப்ப அந்த மாற்றத்தை செய்கிறது. ஏன் செய்கிறது? இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாகம், இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாகம். எப்ப இந்த ஆன்மாவுக்கு மலங்கள் கண்மமலம் ஒத்து நிற்கிறதோ அப்பொழுது என்ன விளையும்? அங்க இருவினை ஒப்பு நிகழும். இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் மலம் என்ன செய்யும்? பக்குவம் அடையும். மலம் பக்குவம் அடையும். இப்போ ஒரு கேள்வி, ஆன்மா பக்குவப்படுகிறது அப்படின்னு சொல்றமா இல்லையா? ஆன்மா பக்குவப்படுகிறது, சரி. மலம் பக்குவப்படுகிறது ஏங்க, ஆன்மா பக்குவப்படுதுன்னா சரி, மலம் எதுக்கு பக்குவப்படணும்? அதுக்கு என்ன அறிவிச்சா புரிய போதா? அது பக்குவப்பட்டு என்ன போகுது? மலம் பக்குவப்படுதலாவது, ரொம்ப அழகா சிவஞான முனிவர் சொல்லுவார், நீங்குவதற்கான காரண காரியங்களோடு கூடுதல். மலம் பக்குவப்படுதல் என்பது என்னதுங்க? நீங்குவதற்கான காரண காரியங்களோடு கூடுதல். இப்ப மணிவாசக பெருமானுக்கு மலம் நீங்குகிற காலம் வந்தது, காலம் வந்தது. அதனால பெருமான் எப்படி வந்தாராம்? குருநாதனாக மேனி தாங்கி வந்தான். இதுவரைக்கும் அந்தரியாமையாக உள்நின்று உணர்த்தி வந்த பரம்பொருள் இருவனை ஒப்பு மலபரிவாகம் சத்தனிபாகம் மணிவாசக பெருமானுக்கு நிகழ்ந்த காரணத்தினாலே உள்ளே இருந்த பெருமான் அப்படியே வெளியே வந்தான். அவன் எங்கேயோ இருந்து வரல, கைலாயத்திலிருந்து வந்தான், காலத்தில் எங்கிருந்து வரல, எங்கிருந்து வந்தான், இங்கிருந்து வரான். ஆன்மாவின் உள்ளே இதுகாரும் கண்டு 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 பூசித்த பெருமான் தான் இப்ப என்ன செய்யறான்? ஆசிரிய திருமேனி தாங்கி முன்னாடி வரான். அப்போ அங்க கண்டது எது அப்படின்னா, இங்க எதை கண்டமோ அதுதான் அங்க காணணும். இங்க எதை கண்டோம்? அகப்பூசியில பெருமானை காணணும். நீங்க எதை காண்கிறீர்களோ அங்கதான் அவன் தான் என்னவா வருவான்? குருநாதனா வருவான். அப்ப குருநாதன் வேறல்ல, இதுவரைக்கும் நாம கண்ட சிவம் வேறல். இப்ப மணிவாசக பெருமான் பார்த்துட்டார், போனாரு. பெருமான் அங்க அமர்ந்திருக்கிறார், மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன செஞ்சாராம்? போய் நெடுஞ்சான் கடையா காலில் விழுந்துட்டார். நெடுஞ்சான் கடையா விழுந்தாச்சு, உபதேசம் ஆரம்பிச்சாச்சு. உபதேசத்தை யாரு ஆரம்பிச்சாரு? இறைவன் அவருக்கு ஆரம்பிச்சாராம். தீக்கை செய்தார். முதல்ல என்ன செய்யறாரு? தீக்கை செய்யறார். முதல் வேலை ஆசிரியர் மாணவனுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை என்னது? தீக்கை செய். ஏன் கேட்டீங்கன்னா, தீக்கை செஞ்சாதான் அறிவு விளங்கும். அதனால முதல்ல என்ன செஞ்சாராம்? தீக்கை. என்னென்ன தீக்கைங்க செஞ்சாரு? திருவிளையாட போனது எல்லாமே சொல்றாருங்க. என்னென்ன செஞ்சாரு அப்படின்னா, சிவஞான சித்தியார் அழகா சொல்லுவார்,
பலவிதம் ஆசான் பாச மோசனம் பண்ணும்படி. பாசத்தை மோசனம் செய்தல் பலவிதம், தீக்க ஒன்னல்ல. எப்படி இருக்கு? பல வகையா இருக்கு, பல வகையா இருக்கு தீக்க. எப்படி அப்படின்னா, நயனத்து அருள், பரிசம், வாசகம், மானதம். நயனத்து அருள் பரிசம், பரிச தீக்கை, பரிச தீக்கை. அப்புறம் வாசக தீக்கை, மானக தீக்கை. நயனத்து அருள் பரிசம், வாசகம், மானதம், அவுத்திரி. அவுத்தினா குண்டம் வச்சு வேள்வி எல்லாம் செஞ்சு தீக்க செய்யறது. அப்போ குருநாதர் என்ன செய்வாராம், மாணவனை இப்படி தொட்டு தீக்க செய்வார். அவருடைய பரிசு என்ன ஆகும், மாணவனை தொடணும், அது ஒரு தீக்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, குருநாதன் கரம் நம்ம மேல பட்டா அது தீக்க. குருநாதன் கரம் நம்ம மேல பட்டா அது என்னதுங்க, தீக்க. பரிச தீக்கைன்னு பேர். அப்புறம் என்னதுங்க, பார்த்தா தீக்க. குருநாதன் திருநோக்கம் நம்ம மேல பட்டுட்டா அது தீக்க. அது என்ன தீக்கங்க, பார்வையால் நயனம், நயன தீக்க. அப்புறம் அவர் என்ன சொன்னாலும் உபதேசம், குருநாதர் என்ன சொன்னாலும் உபதேசம். வாசக தீக்கை, குருநாதர் செய்வது வாசக தீக்கை. நல்லா அறியா உபதேசம், அது ஒரு தீக்க. ஏன்னா பெரியோர்கள் சொல்லுகிற சொல்லலாம் என்னதுங்க, மந்திரம். நாங்கள் மந்திரம்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஞானிகள் வாயில இருந்து வருகிற சொல்லெல்லாமே மந்திரம் தான். நீங்க வடமொழியில ஒரு மந்திரம் இருக்கு, தமிழ்ல ஒரு மந்திரம் இருக்கு, ரெண்டுக்கு என்னங்க வேறுபாடுனார். ஞான சம்பந்த பெருமான் புராணம் ரொம்ப அழகா, சமணர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அத்திநாத்தி அத்திநாத்தி அத்திநாத்தின்னு மந்திரம் சொல்லி என்ன செஞ்சாங்க, அவர் தங்கி இருந்த மரத்துக்கு நெருப்பு வச்சாங்க. நெருப்பே போய் புடி, நெருப்பே போய் புடின்னு என்னென்னமோ அவங்க சமயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற மந்திரங்கள்லாம் சொன்னாங்க. ஒன்றும் நெருப்பு போகலை, இங்கிருந்து போனாங்க போகலை. கடைசியில் என்ன செஞ்சாங்க, இது ஒன்றும் போகிற மாதிரி தெரியல, நாமளே போய் வச்சுருவோம் அப்படின்னு நெருப்பு எடுத்துக்கிட்டு என்ன, தீ, அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போய் அவர் தங்கி இருந்த மடத்துக்கு நெருப்பு வச்சாங்க. நெருப்பு பற்றி தீச்சுவாலை விட்டு எரியுது. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ஞான சம்பந்த பெருமான் திருவடியில் போய் விழுந்து வணங்கி, பெருமானே நம்ம அன்பர்கள் தொண்டர்கள் தங்கி இருக்கிற மடத்துக்கு சமணர்கள்லாம் நெருப்பு வச்சுட்டாங்க, நெருப்பெல்லாம் வச்சுட்டாங்க என்று சொன்ன உடனே இவர் என்ன செய்தாருங்க, பையவே சென்று பற்றுக பாண்டியர்க்காக, பையவே சென்று பற்றுக. இந்த நெருப்பை என்ன செஞ்சாருங்க, பாண்டிய மன்னன் வயிற்றுல சூளையா போனார். இந்த நெருப்பு என்ன சொன்னாருங்க, ஏன் அவன்தான் மன்னன், மன்னன் சரியில்லைன்னா மக்கள் சரி இருக்க மாட்டாங்க. இப்போ நாட்டில் ஒரு தீமை நடக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு, மன்னவனே பொறுப்பு. எனவே இந்த நெருப்பு என்ன ஆகட்டும், பாண்டியனுக்கு சூளை ஆகுகிறார். இதுக்கு தனியா மந்திரம் எல்லாம் சொல்லலை. சேக்கலார் பிறந்தகை பதிவு செய்யற என்ன செய்யறாரு, அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி, நெருப்பே ஓம் பூம் பூம்னு ஏதாவது ஒன்று சொல்லி நீ போய் என்ன செய்ய, பாண்டிய மன்னன் வயிற்றுல போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாரானா, அதெல்லாம் சொல்லலை. நம்ம பேசுற மாதிரி தான் சொன்னார். என்னன்னு மெல்ல போய் பிடினார். அது ரொம்ப அழகா சொல்ல, ஏன் பையவே நார், ஏன் பைய வேண்டாரு, காரணம் சொல்றார். மூணு காரணம் சொல்றார். ஏன் பையவேன்னு சொன்னாரு, நம்முடைய மங்கையர்க்கரசியாருடைய மங்கள நான் காக்கும் பொருட்டு, மங்கள நான் காக்கும் பொருட்டு. ஏன்னா அவங்க அமங்கலியா இருக்கக்கூடாது, அதனால மங்கள நான் காக்கும் பொருட்டு மெல்ல போனாராம். நெருப்பு பார்த்து என்ன சொல்றாரு, மெல்ல போ அப்படின்னார். அப்புறம் தன் திருக்கரத்தால் தீண்டி சைவனாகிற ஒரு ஊழல் பாண்டிய மன்னனுக்கு இருக்கு. பாண்டிய மன்னனுக்கு என்ன இருக்குங்க, இவர் திருக்கரத்தாலே, ஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கரத்தினாலே தீண்டி அவன் சைவனாகிற ஊழ் இருப்பதினாலே. அப்புறம் பாண்டி நாடு சைவமாகும் பொருட்டு. இந்த மூணு காரணத்துக்காக என்ன செஞ்சாராம், பையவேன்னு சொன்னாராம். இப்போ அவர் வேற மந்திரம் எல்லாம் ஒன்றும் சொல்லலை. என்ன சொன்னாரு, பையவே நாடு போயிருச்சு. அப்போ மந்திரம் என்பது என்ன, மாந்தி சொல்லுதல். யார் சொல்லணும், ஞானிகள் சான்றோர்கள் வாக்கில் இருந்து வரக்கூடிய எல்லா சொல்லும் மந்திரமே, எல்லா சொல்லும் மந்திரம் தான். நீங்கள் தனியாக வாழ்த்தணும், என்னது தம்பி நல்லா இருயா அப்படின்னு பெரியவர் ஒரு சிவபூசை செய்யக்கூடிய அன்பர் வாழ்த்தினார். அது மந்திரம், அது பழிக்கும், சத்தியமாய் பயன் தரும்.
சிவபூசை செய்யக்கூடிய அன்பர் சொல்லக்கூடிய வாழ்த்து சத்தியமாய் பயந்தர். அப்போ மந்திரம் என்பது என்னதுங்க, தனியான நீங்க மந்திரம் சொல்ல வேண்டாம். இன்னும் ரொம்ப அழகா சொன்னார், வைதாலும் வாழ வைப்பாண்டர். நீங்க என்னதுங்க தப்பு தப்பா ஏன் அதை திட்டுனா கூட அவன் வாழ வைப்பாயா? நீங்க தப்பா எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எப்படி திட்டுனாலும் தமிழ்ல திட்டுங்க. எப்படி திட்டணுமா? முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். திட்டும் போது எப்படி திட்டணும்? முத்தமிழால் வைதாரையும். யார நம்மளை திட்டக்கூடாது, முருகப்பெருமானை. நீங்க அப்படிக்கு இப்படி பக்கத்துல யாரையும் திட்டிடாதீங்க. முருகப்பெருமானை திட்டினாலும் அவன் என்ன செய்வான்? வாழ வைப்பானர். வைதாரையும் வாழ வைப்பான் தமிழால் வைதால். அப்போ மந்திரம் என்பது என்னதுங்க, பெரியோர் வாக்கு வந்தாவே மந்திரம். இப்போ என்ன செய்தார், நயன தீக்க செஞ்சாரு, வாசக தீக்க செஞ்சாரு, மாணக தீக்கை. மாணக தீக்கை அப்படின்னு என்னங்க, மனசுல நினைக்கிறது. குருநாதர் என்ன நினைப்பாரு, தன் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், இந்த உயிருக்கு சிவம் பிரகாசிக்கட்டும். அவர் வாழ்த்து என்னதுங்க, சிவம் பிரகாசிக்கட்டும். அப்ப குருநாதர் நினைச்சிட்டாவே நமக்கு எத்தனை குறை இருந்தாலும் அவருடைய எண்ணம், அவர் மனதில் நினைக்கிற நினைப்பு நமக்கு என்ன செய்யும், அதை செய்து கொடுக்கும். இப்ப குருநாதர் அறிவில் கோடியில ஒரு மூளையில நம்ம பேர் தங்கி நின்றுட்டா நமக்கு பிறப்பில்லை. அது நமக்கு என்ன செய்யும், சிவம் கண்டிப்பா பிரகாசிக்கும். அது குருநாதருடைய மிகப்பெரும் கருணை. இப்போ மாணக தீக்கைனார், அவுத்திரி தீக்கை, அவுத்திரி தீக்கை, சாத்திர தீக்கை, உபதேசம். என்ன உபதேசம்? சிவஞான போதத்தை உபதேசித்தார். யார் உபதேசித்தாருங்க? பெருமானே பாடம் நடத்துறார். யாருக்கு? மணிவாசக பெருமானுக்கு. சிவஞானத்தை உபதேசித்தார் என்று பல வகையான தீக்க. நம்ம பொதுவாக இப்ப தீக்க எடுக்க போனோம்னா நம்ம குருநாதர் இதுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ மூணோ செய்வார் இல்லைங்களா. பரிச தீக்க செய்வாரு, அப்புறம் நயன தீக்க செய்வாரு, உபதேச தீக்க செய்வார். ஆனா மணிவாசக பெருமானுக்கு இறைவன் என்ன செஞ்சாராம், எல்லா தீக்கையும் செஞ்சாராம். ஏங்க செஞ்சார் அப்படின்னா, இந்த உயிர் ஈடேற வேண்டும் என்பதிலே அவருக்கு இருக்கிற ஆசையா. யாருக்கு ஆசை? பெருமானுக்கு. மணிவாசக பெருமான ஈடேற்றம் செய்ய வேண்டியதுல யாருக்கு ஆசை? மணிவாசக பெருமானை விட இறைவனுக்கு தான் ஆசை. இது ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை விட என்னை நேசிப்பவன் யாரு? இறைவன் தான். என்னிடு யாரும் எனக்கு இனியார் ஒருவரும் இல்லையினர். ஆனா ஒருவன் உளன் யாரு? அவன் எங்க இருக்கிறான்? அங்க இருக்கிறான். எங்க இல்லை? என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன். ஏன்னா நான் எதையோ கேட்பேன், ஆனா கேட்கறது எல்லாமே நல்லதா விளையுமான்னு எனக்கு தெரியாது. நான் இது வேணும்னு கேட்பேன், அது வேணும்னு கேட்பேன், கடைசியில் என்ன செய்யும், நான் எது நல்லதுன்னு நினைச்சேன், எனக்கு என்னங்க தெரியும், நான் நல்லதா நடக்கும்னு நினைச்சு கேட்டேன், கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. இப்ப நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கும், நன்மையை தரும் என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது. ஆனால் இறைவன் தருவது அனைத்தும் நமக்கு என்னவா இருக்கும், நன்மை ஒன்றே, நன்மை ஒன்றே. எனவே மணிவாசக பெருந்தகைக்கு நம்முடைய இறைவன் என்ன செய்தாருங்க, எல்லா வகையான தீக்கையும் செய்து அவரை ஆட்கொள்கிறார். நீங்க அப்படியே வாங்க, ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு, அவரை எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாம் வரலாறு தெரியும் தான். குளக்கரையில் நின்று என்ன செய்தாருங்க, அம்மையே அப்பா, அம்மையே அப்பானார், அம்மே அப்பானார். கண்ணில் அப்படியே என்னாச்சுங்க, ரெண்டு போட்டு அப்படி கண்ணீர் வந்துச்சு, அவ்வளோதான். ரொம்பலாம் இல்லை, என்னதுங்க, கண்மலர் நீர் துடைத்தருளி. கண்கள் அப்படியே மலர் கண்ணீர்லேருந்து ரெண்டு துளி கண்ணீர் வந்துச்சு. சாமிக்கு பொறுக்கலை. நினச்சி பாருங்க, நாம்களும் உருண்டு பிறண்டு அழுகிறோம், அவர் வரவே மாட்டேங்கிறார், வரவே மாட்டேங்கிறார். நமக்கெல்லாம் அப்படி ஒரு வருத்தம் இருக்கா இல்லையா? அப்படிதான் இருக்கு. நான் என்ன சாமி, நாம உருண்டு பிறண்டு ஒப்பாரி வச்சு என்னென்னமோ பார்க்குறோம், அந்த பெருமான் வரவே மாட்டேங்கிறார். ஞான சம்பந்த பெருமான் என்ன செஞ்சாராம், அப்படியே சின்ன குழந்தை 3 வயசு, அம்மே அப்பா, அவ்வளோதான், அப்படியே வந்துட்டார். வந்து அது என்ன செய்யுங்க, பொற்கிண்ணம் குலைத்தருள் உன்னடிசில் என ஊட்ட, உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும். அப்படி அம்மா வந்தாங்க, பால் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அது ஆட்கொண்டார் சரிங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன செஞ்சாருங்க,
அடுத்த தலை யாத்திரை அங்கிருந்து பக்கத்தில் எங்க போறாரு, நம்முடைய பக்கத்தில் இருக்க 2-3 கிலோமீட்டர் கூட இருக்காது, திருக்கோளக்கா கோலக்காக்கு போறாரு. போகும்போது அப்படியே அப்பா தோல் மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே போகும்போது இந்த குழந்தை என்ன செஞ்சது, தேவாரம் பாடிச்சு, தாளம் போட்டு பாடிச்சு, தாளம் போட்டு பாடிச்சு. சின்ன குழந்தை கை சவந்து போச்சு, கையே சவந்து பெருமானுக்கு பொறுக்கலையாம். ஐயோ என்ன குழந்தைக்கு கை சவந்துருச்சே அப்படின்னு என்ன செஞ்சாராம், இந்த தங்கத்தாளம் வச்சுக்கோ, தங்கத்திலே தாளம் கொடுத்தார். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானுடைய பிஞ்சு கரங்கள் சிவப்பது யாருக்கு பொறுக்கல, பெருமானுக்கு பொறுக்கல, பெருமானுக்கு பொறுக்கல. அப்புறம் தாளத்தை வாங்கினார், அம்மை ஓசை கொடுத்த நாயகி ஓசை கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே தலையாத்திரெல்லாம் போனார். அப்புறம் என்ன செஞ்சாருங்க, நடந்து போகுது குழந்தை, நடந்து போகுது, அப்பா தோல் மேலே வச்சு வச்சு போனார். இப்போ வளர்ந்துருச்சு, அப்பாவுக்கு இப்போ சிரமமாக இருக்குது, சின்ன குழந்தைய தூக்கியாச்சு, இப்போ கொஞ்சம் என்னாச்சு வயசு ஆகுது தூக்க முடியல, நான் நடந்து வரேன்ப்பா நீங்கள் தூக்காதீங்க, நான் நடந்து வரேன்னா என்னாச்சு, கால் செவக்குதே, கை செவந்தது தங்கத்தாளம் கொடுத்தாச்சு, இப்போ என்னாச்சு கால் செவக்குது, நீ நடக்காத என்ன என்ன செஞ்சாருங்களாம், முத்து பல்லாக்கு, முத்து பல்லாக்கு தூக்கிறதுக்கு பூதகணத்தோட தூக்கிறதுக்கு கார் கொடுத்து டிரைவரும் கொடுத்து சம்பளமும் கொடுத்துறாரு. நினைச்சு பாருங்க, காரு கொடுத்து நீ டிரைவருக்கு சம்பளமா கொடுக்க வேண்டாம், நான் டிரைவரையும் அனுப்புறேன், டீசல நானே போட்டுக்கிறேன், எப்படி பாருங்க எவ்வளவு கருணை, பல்லாக்கு அதை தூக்கிறதுக்கு ஆள் கொடுத்தாச்சு. சரி வந்தாச்சு, அப்படியே தலையாத்திரை போறார். போனா கோபுரவாசல் வரைக்கும் தான் பல்லாக்கு, கோபுரவாசல் இருந்து உள்ள பல்லாக்குல போனா என்ன ஆகாது, முறைமை ஆகாது. பெருமான் இருக்கிற இடத்துல நம்ம பல்லாக்குல போலாமா, அங்க பெருமான் மட்டும்தான், பெருமான் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அப்புறம் கோபுரவாசல் இருந்து அப்போ போனால் சோழ நாட்டில் கோயிலெலாம் எப்படி இருக்கு, பெரிய பெரிய கோயிலாக இருக்குது, பெரிய பெரிய கோயிலாக இருக்குது, முதல் பிரகாரம், ரெண்டாவது பிரகாரம், மூணாவது பிரகாரம், சுற்றி கருவறைக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட டைம் ஆகுது. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், ரொம்ப பெருசாக இருக்குது சாமி மன்னிச்சிங்க அப்படின்னு நேராக கருவறைக்குள்ளே போயிடுவோம் இல்லையா. கொஞ்சம் வெயில் அடிக்குது சாமி, கொஞ்சம் சாயந்தரம் வந்தால் சுற்றுவேன், இப்போ என்னது கொஞ்சம் வெயிலாக இருக்குது, நான் என்ன செய்வேன், நேராக கருவறையை பார்த்துட்டு அடுத்த தடவை வரும்போத பிரகாரம் பூரா சுத்திடுறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் யாருக்கு, சாமிட்டு வச்சுட்டு வந்துடும். அவரு ஞான சம்பந்தர், அப்படியெல்லாம் வரமாட்டார், நம்ம மாதிரி இருந்தால் அப்படி வந்துடுவார். அவர் என்ன செஞ்சாருங்க, எத்தனை பிரகாரம் இருந்தாலும் எத்தனை மணியாக இருந்தாலும் முறைப்படி வழிபாடு செய்வார். முதல் பிரகாரம் சுற்றி, ரெண்டாவது பிரகாரம் சுற்றி, மூணாவது பிரகாரம் சுற்றி போனால் என்னாச்சு, காலெல்லாம் சிவந்து போவார், வெயில் கொளுத்து. உடனே என்ன செஞ்சார், கொடை வச்சுக்கியா, பல்லக்கு வெளியே வரைக்கும் பல்லக்கில் வந்துரு, இங்கே எப்படி வா, கொடை வச்சுக்கோ. அந்த அருள் திறம் பாருங்க, ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் கொடுத்த அருள் திறத்தை பாருங்க. அப்படியே அவர் சமகாலத்தில் வாழ்ந்தார் யாரு, நாவுக்கரசு பெருமான். நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்டார், எப்படி ஆட்கொண்டார், ஒரே துன்பம் தாங்களை கூற்றாய் இனவாறு விளக்ககளீர், ஐயோ உயிர் கூற்றுவன் வந்து அப்படியே குத்தி கிழிக்கிறான், வயிற்றோடு துடைக்கி முடக்கிட ஆற்றேன், ஐயா முடியல என்ன பண்ற, அடியார் படுவது இதுவே ஆயில் அன்பே அமையும் அதிக கெடில விரட்டான துறை அம்மா. ஏன் அடியாருக்கு அருள் செய்வீங்க, அருள் செய்வீங்க சொல்றாங்க, இதுதானே அவன் செய்யற அருள், தாங்களை வைத்து வழி தாங்களையே நீங்க என்ன செய்யணும், உடனே அருள் செய்யவன் கதர்றார், உருண்டு பெறல்றார் கொடிமரத்தில் யாரு, நாவுக்கரசு பெருமாள். அவர் அப்படி ஆட்கொண்டார். சரி இங்க தான் இப்படி, அப்புறம் எங்க போனாரு, கைலாயம் போனார். கைலாயம் போகும்போது எப்படி போனாருங்க, நடந்து 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 காலெல்லாம் தேஞ்சு போச்சு, காலெல்லாம் தேஞ்சு போச்சு, முட்டி தேஞ்சுது. அப்புறம் எப்படி போனாரு, தவழ்ந்து போனார், தவழ்ந்து போனார், கை பந்தெல்லாம் அப்படியே கரைஞ்சு போச்சு, கை பந்தெல்லாம் தவழ்ந்து. அப்புறம் என்ன பண்ணார், அப்படியே நெஞ்ச தரையில வச்சு தேய்ச்சி தேய்ச்சி போனார், தேய்ச்சி தேய்ச்சி போனார், அப்பவும் போக முடியல. கடைசியாக எப்படி இருந்தாருங்க, ஒரு செயல்பாடும் இல்லை, ஒரு செயல்பாடும் இல்லை, சதை பிண்டமாக கிடந்தார்கிறார், உயிர் மட்டும் இருக்கு, உயிர் மட்டும் இருக்கு, ஆனால் என்ன இல்லை,
ஒரு இயக்கமும் இல்லை, கையை ஆட்டுறதுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, எல்லாம் என்ன ஆகி போச்சு, எல்லாம் தரையோடு தரையா தேஞ்சு போச்சு, தரையோடு தரையாக தேஞ்சு போச்சு. இப்போ நினச்சி பாருங்க, கை செவந்ததுக்கு தங்கத்தாளம் கொடுத்தீங்களே, இங்கே கையவே காணும், கால் சிவந்ததுக்கு பல்லக்கு கொடுத்தீங்களே காலையே காணும், காலையே காணும். இது சரியா, இப்படி செய்யலாமா என்று சொன்னால் ரொம்ப அழகாக சொல்லுவார் சேக்கிழார் பெருந்தகை, ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான்புகள் அளவில்லை கிளக்க வேண்டாம். ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத, ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாது. யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய முடிவு. அதில் கேள்வி கேட்குற அதிகாரம் நமக்கு இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, இவருக்கு சரிங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் அருள்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, ஒரு கருணை கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஒரு ஏதாவது ஒரு சமாதானமாக சொல்லுங்கள். நாவுக்கரசு பெருமான் இப்படி கைலாய மலையினுடைய அடிவாரத்தில் அப்படி தான் போய் கைலாயத்தை பார்த்தாரா? சரி போனாரே கைலாயத்தை தான் பார்த்தாரான்னா இல்லை, பாதி வழியில் நிற்கிறார், பாதி வழியில் கிடக்கிற சாமி வந்து என்ன சொல்கிறாரு, வாயா உன்னை கைலாயத்தை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, எங்கையா வந்தேன்னார், எங்கே வந்த, உன்னை போன்ற மானுடர்கள் செல்லக்கூடிய இடமா கைலாயம், திரும்பிப்போம், நீ எல்லாம் போக முடியாது, நீ எல்லாம் போறதுக்கு வழியே கிடையாது, நல்லா இருக்கிறவனே போக முடியாது, நீ இப்படி கிடக்கிறிய, நீ எங்க போக போற, ஒன்னு வழியில திரும்பி போனார். இது எப்படியும் போற உடம்பு தான், எப்படியும் போற உடம்பு தான். ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டல்லால் மாலும் உடல் கொண்டு மீளேனார். என்ன ஆனாலும் சரி, கைலாய மலையில் இருக்கிற பெருமானை அம்மையப்பராக தரிசிக்காமல் நான் மீளவே மாட்டேன். உடனே பொய்கையில் தோற்றுவித்து என்ன செஞ்சார், இங்கே முழுகு, இங்கே முழுகு, எங்கே இருந்திருப்ப, திருவையாற்றிலே நம்முடைய கைலாய காட்சியை நீ காண்பாயாக, கைலாய காட்சியை. இது ஏன் பெருமான் செய்யணும் அப்படின்னா, இதற்கு பெரிய புராணத்தில் சான்று இல்லை, நாம் ஒருவாறு சமாதானம் செய்து பார்க்கலாம், சரியாக இருந்தால் வச்சுக்கங்க, பொருங்கலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் தப்பில்லை, இது நமக்கு ஒரு சமாதானம். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகைக்கு ஒரு கழிவு இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னங்க, 40 ஆண்டு காலம் சமணத்திலே இருந்து அந்த உணவை தின்று தின்று வளர்ந்த உடம்பு, வினையினாலே பெருக்கிய தேகம், இந்த தேகம் என்ன தேகங்க, வினையினாலே பெருக்கிய தேகம், அந்த வினை எங்குங்க, சைவத்திற்கு புறம்பான இடத்துல நின்று வளர்ந்தது, ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, 40 ஆண்டு காலம் சமணர்களுடைய உணவை தின்று தின்று வளர்ந்த தேகம், அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, சூளக்குடி கொடுங்க, இடவக்குடி கொடுங்கன்னா கேட்டு பார்க்கறாரு, அதெல்லாம் பெருமாள் கொடுத்துட்டாரு, ஆனாலும் இந்த உடம்ப பார்க்கும் போதெல்லாம் ஒரு உருத்தல் அவருக்கு எங்கேயோ இருந்திருக்குது, அவருக்குள்ள என்ன இருந்திருக்குதுங்க, ஐயோ 40 ஆண்டு காலம் அவங்க போட்ட உணவை தின்னு தின்னு வளர்ந்ததே இந்த உடம்பு என்கின்ற ஒரு கழிவிறக்கம் நாவுக்கரசு பெருந்தகைக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு இருக்கலாம், ஏன்னா திருத்தொண்டர் புராணத்தை இல்லாத செய்தியை சொல்லணும்னா கொஞ்சம் கவனமாக சொல்லணும், நம்ம சௌரியத்துக்கு சொல்லிடக்கூடாது, அது தவறாக போயிடும், அதனால இருக்கலாம் அப்படியே இருக்கு. ஏன்னா சேக்கலார் பெருமாள் ரொம்ப அழகாக சொல்லுவார், தகராறு வந்ததுன்னா தெரியாதுன்றுவார், நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க, சேக்கலார் பெருமாள் என்ன சொல்லுவாருங்க, கொஞ்சம் எப்படி வந்தது தெரியலையே அப்படின்னா, நம்முடைய இயற்பகையார் வீட்டுக்கு பெருமான் வராரு, இயற்பகையார் வீட்டுக்கு பெருமான் வராரு, அப்படி பார்க்குறாரு, பிரியா நங்கை தான் அறியாமையோ, உம்பர் நாயகி அறியாமையோ, அறியோம் எனக்கு தெரியாதுன்ட்டார். யாரு, சேக்கிழார் பெருமாள், அதுங்க அவருக்கு தெரியாமல் இருக்குமா, ஏன்னா எப்படி சொன்னாலும் தகராறு வந்துடும், ஏன்னா வந்தது இயற்பகையார் வீட்டுக்கு, வந்த காரணம் மனைவியை கேட்க, மனைவியை கேட்கறது வராரு, எப்படி வராருங்க, தூர்த்த வேடம், வந்த வேடம் என்ன வேடங்க, தூர்த்த, தூர்த்த வேடம்னா காமுக வேடம், உடம்பெல்லாம் நகைக்கீறல், சிற்றின்பத்தில் ஈடுபாடு உடைய ஒரு கோலம், நினச்சி பாருங்க, நம்மளே இப்போ ஒரு ஐயா ஒரு நாடகம் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, மார்கழியில் ஒரு நாடகம், ஐயா ஒரு கேரக்டர் நடிக்கிறீங்களானா, நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன், என்ன சொல்லுவோம்,
ஐயா இந்த சைடில் வர கேரக்டர், இந்த காமெடி, அதெல்லாம் நமக்காகாதுங்க. நான் நடித்தா எப்படி வருவனுங்க? ஹீரோவாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த காமுக வேடம் என்பது எப்படி இருக்குங்க? நடந்து வரார் வீதியில் பெருமான். யார் வீட்டுக்கு? ஏற்பகையா வீட்டுக்கு வருவதற்கு பெருமான் காமுக வேடம் தரித்து வீதியில் நடந்து வராருனா எத்தனை பேர் எப்படி பார்த்துருப்பாங்க? எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? என்ன அப்படியே முகம் சுழிச்சு ஒரு இழி சொற்கள் எல்லாமே கேட்டிருப்பாரா இல்லையா? எல்லாம் கேட்டிருப்பாரு, கேட்டு தான் வந்தார். யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு இயற்பகையாருக்கு அருள் செய்ய வேண்டும். மற்றவங்க சொல்றதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இறைவன் இந்த அடியாரை ஆட்கொள்ள வருகிற போது அப்படி காமுக வேடம் தரித்து வராரு இறைவன். சேக்கலார் பெருமான் பார்க்கிறாரு, இந்த வேடத்தில் வந்தாரு, அம்மாட்ட சொல்லிட்டு வந்தாரா? அம்மாட்ட சொல்லினா விட்டுருப்பாங்களா? ஏன் ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கிட்டு நீ இயற்பகையார் தொலைச்சிருவன் தொலைச்சி அப்படின்னு அம்மா சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க, விடுவாங்களா? சரி இல்லைங்க, அம்மாட்ட சொல்லாமல் வந்துட்டார் அப்படின்னா என்னதுங்க? ரெண்டும் தாதாண்மிய சம்பந்தம். பெருமானுக்கும் பெருமாடிக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னதுங்க? தாதாண்மிய சம்பந்தம், பிரிப்பின்றி நிற்கின்ற சம்பந்தம். அப்ப அம்மைக்கு தெரியாம இறைவனால் வர முடியாது, வர முடியாது. அப்ப தெரிஞ்சு வந்தாரான்னு அம்மை விட்டுருக்க மாட்டாங்களா? அப்ப தெரிஞ்சு வந்தாரு சொன்னாலும் தப்பு, தெரியாம வந்தாரு சொன்னாலும் தப்பு. என்னது? எனக்கு தெரியலீங்க. யாம் அறியோம் சேக்கலார் பெருமான். என்னதுங்க? யாம் அறியும். அப்ப அவரே அப்படி சொல்லும் போது நாம ஒண்ணு சொல்லும் போது எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கவனமா சொல்லணும். அப்போ நாவுக்கரசு பெருந்தகைக்கு இப்படி ஒரு கழிவிறக்கம் இருந்திருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். பெருமான் பார்த்தாரு, இந்த உடம்பு தாயா நீ பார்த்து பார்த்து வருந்துற, கைலாயத்தின் அடிவாரத்திலே இதை சிவபுண்ணியமாக்குகிறோம். உடம்பு என்ன செஞ்சாருங்க? சந்தன கட்டையை போட்டு அரைக்கிற மாதிரி கைலாய மலையின் அடிவாரத்தில் அந்த உடம்பு அப்படியே தேய்ச்சு தேய்ச்சு அந்த உடம்பு என்ன செஞ்சாருங்க? அத்தனையும் சிவபுண்ணியமாக்குனார். அவமாய பிறப்பு அவகதியில் வீழாமே, அப்படிதான் நம்ம உடம்புலாம் போகுது. அவர் உடம்பு என்ன ஆயிடுச்சுங்க? எல்லாம் சிவ சம்பந்தம் ஆச்சு. கைலாய மலையில, இங்க இல்ல, இங்க கைலாய மலையில் அவர் பொய்கையில மூழ்கி ஏறினார். எங்க ஏறினாருங்க? நம்முடைய திருவையாற்றில ஒளி தேகம் பெற்றார். அந்த உடம்பு இங்க இல்ல. 40 வருஷமா அவர் பார்த்து பார்த்து ஐயோ இந்த உடம்பு இந்த உடம்பு நினைச்சார் இல்லைங்களா? அந்த உடம்பு இல்லை. அது என்னாச்சுங்க? இது வேற சிவசம்பந்தமாகிய உடம்பை நாவுக்கரசு பெருமான் பெற்றார். அது சேக்கலார் பெருமான் காட்டுறார். அப்போ இவருக்கு இப்படி செய்வதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். ஆனாலும் நமக்கு எப்படி இருக்கு? என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகம் தாங்க. எப்படி இருக்கு? நாவும் ஞானசம்பந்த பெருமானுக்கு கை சேவக்க கூடாது, கால் சேவக்க கூடாதுன்னா சாமி செஞ்சுட்டு நாவுக்கரசு பெருமானுக்கு இப்படி செய்யலாமா என்று சொன்னால் அதுதான் நம்ம சொல்லியாச்சு. ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிளக்க வேண்டும். சரி, இவங்க அருளுக்கு இப்படி இருக்கு. அப்படியே மூணாவது ஆள் யாரு? நம்பி ஆரூரருக்கு வந்து பார்த்தா அவருக்கு என்ன அருள் செஞ்சாரு? வந்து தடுத்து ஆட்கொண்டார். வந்து கைலாய மலையில சொல்லிட்டு வந்தார். என்னது? மையல் மானுடமாய் மயங்கும் வழி அயனே தடுத்து ஆண்டு அருளினர். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே, சேவடி நீங்கன்னா சிறுமை வந்து சேரும். கைலாய மலையில பெருமானை விட்டு புரியாம தொண்டு செய்து கொண்டிருந்தேன், நீயே பார்க்க வச்ச, நீயே என்ன செஞ்ச, பார்க்க வச்ச, நீயே தப்புன்னு சொல்லி இப்ப என்ன சொல்ற? கீழே போன்னு சொல்ற, கீழே போன்னு சொல்றையே, நான் அங்க போய் உன்னை மறந்துடுவேன். மன்னது மயக்கும் பெருமானே, இங்க வந்துட்டாவே என்ன ஆயிரும்? பெருமானம் மறந்து போயிருவங்க. யார் சொல்றா? சுந்தரரே சொல்றார். அப்ப நாம மறந்தா தப்பு இல்லை. சுந்தரரே சொல்லிட்டாரு. சுந்தரர் என்ன சொல்லிட்டாரு? மண்ணுக்கு வந்தா மறந்துடுவேன்னாரு. ஏன்னா இந்த மண் என்னதுங்க? அவ்வளவு மயக்கத்தை செய்வது இந்த மண்ணினுடைய தன்மை. நீங்க நினைத்து பாருங்க, 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி 10,000 ரூபாய் இடத்துக்கு கோர்ட்டுக்கு போவான். இடத்துக்கு மதிப்பு எவ்வளவு? 10,000 தான். செலவு எவ்வளவு செய்வான்? 1,00,000 ரூபாய் செலவு செய்வான். ஏன்னா அந்த மண் விடாது, பணத்தை கொடுத்துடுவான், மண்ணை விட மாட்டான். காரணம், மண்ணுக்கு மயக்குகிற தன்மை அதிகம். இயல்பாகவே பஞ்சபூதங்கள்ல மண்ணுக்கு என்ன உண்டு?
மயக்குகிற தன்மை அதிகம். அதனால தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு, மன்னது மயக்கும் பெருமான். எனவே செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மயல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள்னாரு. கிளம்பி வந்தாச்சு, திருநாவலூருக்கு வந்தாச்சு. 16 ஆண்டு மறந்தாச்சு, எங்கிருந்து வந்தோம் தெரியாது. எங்க வந்தாச்சு? இங்க நல்லா சௌகரியமா இருக்கிறோம், அந்தனர் வீட்டில் பிறந்தாச்சு, மன்னர் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறோம். வந்த வேலை என்னன்னு தெரியாது. வந்தவர் மறந்துட்டாரு, வாக்கு கொடுத்தவர் மறக்கல, பெருமான் மறக்கல. என்ன செஞ்சாருங்க? தக்க நேரத்தில் தடுத்து ஆட்கொள்வோம். தக்க நேரத்தில் தடுத்தார், கரெக்டா வந்தார். எங்க வந்தாருங்க? மனமேடையில வந்து நிற்கிறார். ஏன்னா இதுக்கு மேல இவனை விட்டா பிடிக்க முடியாது. இங்க திருமணத்துக்கு முன்னாடி பிடிச்சாதான் அப்படின்னு என்ன செய்யறாருங்க? திருமணத்தை அந்த ஒரு கணம் கொஞ்சம் காலதாமதமா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? திருமணம் ஆயிருக்கும். அவர் காலதாமதம் வரமாட்டார். அவர் யாருங்க? கால காலன். காலன்னாவே காலத்துக்கு வருவான். இவன் யாரு? காலனுக்கே காலன். இவன் காலத்துக்கு வரமாட்டானா? சரியா வந்துட்டான். சரியா வந்து என்ன செய்தாருங்க? நீ எனக்கு அடிமை, நீ எனக்கு அடிமனர். அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் இந்த மாநிலத்தில் காணும். பித்தனோ பெரியோயினர். ஏன் பைத்தியம் ஆயா? நீ யாரை பார்த்து என்ன சொல்லு? நீ ஒரு அந்தனன், நான் ஒரு அந்தனன், ஒரு அந்தனன் இன்னொரு அந்தனனுக்கு அடிமையாதல் என்பது எங்க கிடையாது? இந்த உலகத்திலேயே கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. எனவே அந்தனன் வேறொரு அந்தனனுக்கு அடிமையாதல் இந்த மாநிலத்தில் காணும். பித்தனும் மறையோய் மறையோய் நீ பித்தனோனர். சாமி ஒன்னு டென்ஷனே ஆகல. என்ன சொன்னாருங்க? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, பித்தனும் ஆக இன்னும் பேயனும் ஆக. ஏன் நிறுத்திட்ட? பித்தனையா சொல்ற? பேயன்னு கூட சொல்லு, எனக்கு வெக்கம் கிடையாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? பித்தனும் ஆக இன்னும் பேயனும் ஆக, இன்னும் நீ எத்தனை தீங்கு சொன்னாலும், எத்தனை தீங்கு சொன்னாலும் மற்றவற்றால் நானேன், எனக்கு வெக்கம் கிடையாதுங்கிறார். ஏன்னா நான் இறை என்பது உனக்கு தெரியாது, அதனால நீ அறியாமையில என்னை திட்டிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னை ஆட்கொள்வதற்காக வந்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நினைச்சு பாருங்க எவ்வளவு கருணை. நாமெல்லாம் ஒரு உதவி செய்யறோம், என்ன செய்வோம்? அவர் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா என்ன செய்வோம்? அவனுக்கு எங்க அவன் சிரிக்க கூட மாட்டான். நன்றி சொன்ன செஞ்சு அவனுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா சிரிக்க கூட மாட்டான். அவனுக்கெல்லாம் போகாதீங்கன்றுவான். குறைஞ்ச பட்சம் என்ன செய்யணும்? ஏதாவது செஞ்சோம்னா ஒரு சிரிப்பு அதாவது செய்யணும். ஆனா பெருமான் என்ன சொல்ல? திட்டினாலும் விட மாட்டையா? எனக்கு என்ன கிடையாது? வெக்கம் கிடையாது. நீங்கள் இந்த சொல் நினைத்து பாருங்கள். நாம் ஒரு அடியாருக்கு உதவி செஞ்சோம்னா நம்ம எவ்வளோ பிரஸ்டேஜ் பார்ப்போம். அடியாறு ஆயினும் நமக்கு என்ன இருக்குங்க? அவர் நம்மளை ஒரு மரியாதையாக பார்க்கணும், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் பெருமான் அப்படிலாம் நினைச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு திருநீரும் கிடையாது, உத்தராகம் கிடையாது, பூசையும் கிடையாது. இறைவன் ஒருபோதும் நமக்கு கொடுப்பதில் என்ன பார்ப்பதில்லை, வெக்கப்படுவதில்லை. நம்பி ஆறுவருக்கு வந்தார். அத்தனைக்கு ஒன்றும் என்னை அறிந்தலாகில் நின்று வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். ஏ சும்மா பேசிட்டு இருக்காதையா? என்ன செய்ய? சொன்னதை செய். நீ என்னுடைய அடிமையினர், நீ என்னுடைய அடிமையினர். என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஓலை ஒன்று வைத்திருக்கிறேன். ஓலை ஒன்று வைத்திருக்கிறேன், இங்க ஓலையை காட்டுங்க, ஓலையை காட்டுங்கனர். பெருமான் அந்த இடத்துல ரொம்ப அருமையாக வளர்க்கறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை மேக்சிமம் எவ்வளோ டென்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ டென்ஷன் பண்ணுறாரு. யார? சுந்தரர். ஏன்னா அப்போ தான் அவர் அப்படி, அதுக்கு ஒரு ஆசை. இப்போ குழந்தைய நாம் என்ன செய்வோங்க? சில நேரத்தில் குழந்தைய கோவப்படுத்தி பார்ப்போம், அது நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கா இல்லையா? அது மாதிரி பெருமானுக்கு ஒரு ஆனந்தம். முதல்ல என்ன செஞ்சு அடிமையினார், அப்போவே அவருக்கு சூடாயிருச்சு, மண்டையெல்லாம் சூடாயிருச்சு. ஏன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்? எந்த நேரத்தில்? மற்ற நேரத்தில் வந்திருந்தா கூட உங்களை உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஏன் தாலி கட்டுற நேரத்தில் வந்துக்கிட்டு அடிமைங்கிற அதுங்கிற இதுங்கிற? சரியான ஓலையைத்தான் காட்டு. உங்களை பாட்டன் ஒருத்தர் எழுதி கொடுத்தான்னு சொல்றதே இல்லையா? அந்த ஓலையாவது காட்டுன்னா உன்ன சொன்னாரு, நீ ஓலை காணற்பாலையும் அவன் காட்ட பணி செய்யற்பாலை. ஓலையை பார்க்கறதுக்கு நீ உனக்கெல்லாம் தகுதி கிடையாது, உங்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ யாரு?
அடிமையா நீ அடிமை கேள்வி கேட்கக்கூடாது. என்ன சொல்றாருங்க, அடிமை கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்றதை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னா அவருக்கு இன்னும் அப்படியே கோபம் அப்படியே உச்சிக்கு வந்துருச்சு. ஏன் என்ன நான் அடிமையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அடிமைன்னு சொல்ல சரியாது, ஓலையாவது காட்டியானா என்ன சொல்லிட்டு இருக்கிற, ஓலையும் காட்ட முடியாதுங்கிற என்ன என்ன செய்யறாருங்க, அப்படியே துரத்துற. மன மேடையில பெருமானை யார் துரத்துறா, நம்பி யாரு துரத்துறார், அப்படியே சேர்க்கலார் பெருமான் அப்படியே பார்க்கிறார். ஓடுறது யாரு, பெருமான். மாலையன் தேடன் என்றார். ஓடுறவர் யாரு, இந்த திருமால் தேடிக்கிட்டே இருக்கிறான், இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சதா தெரியல. இன்னொருத்தன் பிரம்மன் போய் பண்டிகா என்ன அன்னமா போனா இன்னமும் பார்க்கல. இந்த திருமாலும் பிரம்மதேவனும் ஊழி ஊழி காலமா தேடியும் காண முடியாத பெருமானை இவர் துரத்துறார். யாரு, சுந்தரர் துரத்துறார். பிடிச்சிருவாரா, அவங்க துரத்தியே பிடிக்கல, இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல, இவர் பிடிச்சிருவார். அப்ப ரொம்ப அழகா சொன்னார், இவர் பிடிக்கலன்னா உலகத்துல இனிமேல் யாருமே சிவபெருமான பிடிக்க முடியாது. இவர் பிடிச்சிட்டாருன்னா நம்ம நம்பி கோயிலுக்கு போலாம். ஏன், சுந்தரர் பிடிச்சிட்டாருயா, நம்மளும் கொஞ்சமாவது என்ன செய்யலாம், சிக்கனை பிடித்தேன். ஆமா ஆமா பிடிச்சிடலாம். அவரே பிடிக்கல என்ன செஞ்சிருவாங்க, அவருக்கே கிடைக்காதவர் நமக்கே கிடைக்க போறாரு, விட்டுறியா அது விட்டுருவோம். செக்கலா இருக்கும் ரொம்ப சொல்றாரு. இங்கே அவர் ஓடினாராம், இவர் துரத்தினாராம், ஆர் தொடர்ந்து எட்டவல்லார். இவர் பிடிக்கலன்னா இனிமேல் சிவபெருமான உலகத்துல யாராலும் பிடிக்க முடியாது. ஓடினாரு, பிடிச்சிட்டார். என்ன செஞ்சாருங்க, கைய வழிய பிடிச்சாராம், கைய பிடிச்சு வழிய பிடிச்சு என்ன செஞ்சாரு, ஓலையை வாங்கினார். வாங்கினவர் எது கேட்டாரு, காட்டு பார்க்கலாம்னு சொன்னாரு இல்லையா, படிக்கலாம் இல்லை, என்ன செஞ்சுட்டாரு, கிழிச்சு நெருப்புல போட்டாச்சு. கிழிச்சு கூட ஒட்டை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றது, அதனால என்ன செஞ்சுட்டாரு, கிழிச்சு நெருப்புல போட்டாச்சு. பெருமான் அப்படியே முறையோ முறையோ, இந்த அந்தனர் இருக்கிறாங்க, சபையோர் இருக்கிறாங்க, அரசன் இருக்கிறான், மந்திரி இருக்கிறான், பல நாட்டு மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு வயசானவன், வயசானவனை பிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, இந்த சுந்தரன் ஓலையை பிடிச்சு கிழிச்சு போட்டானே, இதை கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஒருத்தருக்கும் தகுதி இல்லையா அப்படின்னு முறையெடுக்கிறார். முறையோ முறையோ என்றான், மாலையன் ஓலமிடன் என்றான். இவன் பின்னாடி ரெண்டு பேர் நின்று, சாமி காலை காட்டுங்க, சாமி காலை காட்டுங்கன்னு ரெண்டு பேர் கத்திட்டு இருக்கிறான். யாரு, திருமாலும் பிரம்மனும். இவரு முன்னாடி நின்று என்ன சொல்றாராம், யாராவது கதையை கேளுங்க, யாராவது கதையை கேளுங்கறாராம். பின்னாடி ரெண்டு பேர் கத்திட்டு இருக்கிறான், அதெல்லாம் தெரியல. மாலையன் தேடன் என்றான், ஓலமிட்டான், என்னென்ன முறையோ முறையோ, இதை கேட்கறதுக்கு ஊர்ல யாரும் இல்லையானாரு. அப்புறம் சரி வாங்க திருவண்ணன் உள்ளூருக்கு போனானாரு, வழக்காடினாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும், ரொம்ப அழகான பகுதி. சரிங்க, முத தடவை வந்தாரு, முத தடவை வந்தாரு. இவர் என்ன செஞ்சாரு, அவர் கையை பிடிச்சிட்டார். நீங்க திருத்தொண்ட புராணத்துல பெருமானை பிடிச்சதா வேற யாரையும் காட்ட முடியாது. யாரு பிடிச்சா, பரிசத்தை அறிந்தவர் நம்பி ஆறுறார். இறைவனது பரிசத்தை அறிந்தவர் யாரு, அவர் தான் பிடிச்சு பாது. பரிசை நம்ம நினைச்சு கண்ணை மூடிட்டு போனாலும் நமக்கு அம்மாவுடைய கையோ மனைவியுடைய கையோ குழந்தையுடைய கையோ அப்படி தொட்டா நமக்கு தெரியும். நம் அன்புக்குரியவருடைய பரிசம் நம்மால் அறியப்படும். அப்ப இறைவனை இவர் பற்றினார். இப்பதான் வந்தவர் அந்தர்ன்னு தெரியாது. அப்புறம் தடுத்தாட்கொண்டு வானவீதியில காட்சி கொடுத்து பித்தாத்திரை சூடியெல்லாம் பாடியாச்சு, வந்தது பெருமானு தெரிஞ்சிருச்சு, பாடியாச்சு இல்லையா. அப்புறம் எல்லாம் போயிட்டு எங்க போறாரு, சித்தவட மடத்துக்கு போறார். சித்தவட மடத்துக்கு போறார், அங்க என்ன செஞ்சாருங்க, தலை மேல கொண்டு போய் காலை வச்சுட்டு படுத்துருக்கிறார். ஒரு முறை அல்ல, பல முறை அவர் பார்க்கறாரு, இப்படி பார்க்கறாரு. வயசானவர், அங்கேயும் வயசானவர் தான், இங்கேயும் எப்படி வர்றாரு, வயசானவர் தான். எங்க கால் தலை மேல படுது, கால் தலை மேல. இது திசையறியா வகை செய்தது மூப்புக்கான், எனக்கு வயசாயிடுச்சாப்பா, எங்க காலு நீட்டுறது எங்க கை நீட்டுறதுனே தெரியல, பட்டிருக்கும் பட்டிருக்கும் அப்படின்னாரு. சரி சரி நீங்க படுங்க, காலெல்லாம் எடுக்க வேணாம், என்ன சொன்னாரு, நீங்க இங்க படுங்க, நான் போய் அந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாராம், அந்த பக்கம் போய் படுத்தாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் தலை மேல திருப்பியும் காலை தூக்கி அப்படி வச்சுட்டு சாயம் படுத்திருக்கிறாரு. என்னையா திருப்பி பார்த்தா, என்னங்க வயசாயிருச்சுப்பா, இருக்கு இருக்குன்னாரு. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல,
பல முறை இவருக்கு கோபம் வந்துருச்சு. இங்கு என்னை பல்கால் மிதித்தனை. நீ யாருனார்? ஒரு தடவை சரி வயசாயிருச்சு, தள்ளி அந்த பக்கம் படுத்தா அங்க வந்து மிதிக்கிறீங்க, அப்புறம் அங்க போய் அங்க படுத்தா அங்க வந்து மிதிக்கிறீங்க, திருப்பி தள்ளி படுத்தா இங்க வந்து மிதிக்கிறீங்க. ஒரு தடவை அப்புறம் பலமுறை மிதித்தனை, பலமுறை நீ யாருனார்? அறிந்துளையோ ஒண்ணும் கேட்கல. என்ன செய்தாருங்க? கங்கை சடை கறந்த பிரான் கறந்தருளினான். வரும்போத கங்கையெல்லாம் மறைச்சிட்டு வந்தான், உருக்கறந்தான். உருவை மறைத்து கொண்டு வந்த பெருமான் என்ன செஞ்சாருங்களாம்? அறிந்தலையோ அப்படின்னாரு, மறைஞ்சிட்டார். அறிந்தலையோன்னு கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாரு? உருக்கறந்த மறைஞ்சாச்சு. இப்ப நினைத்து பாருங்க, எங்க முத தடவை தெரியல, ரெண்டாவது தடையுமா தெரியல, பரிசு அறிஞ்சிருக்கணுமா இல்லையா, அறிஞ்சிருக்கணுமா இல்லையா தெரியல. எந்த நிலையிலும் இறைவன் காட்டினாலன்றி உயிர் காணாது. அது நம்பி ஆறுவரே ஆனாலும், நம்பி ஆறுவரே ஆனாலும் யார் காட்டணும்? அவன் காட்டணும் நினைச்சாதாங்க காண முடியும். நினைச்சு பாருங்க. அப்ப அவருக்கே அந்த நிலைமை, நமக்கெல்லாம் வேற வழியே கிடையாது. அவன் வந்து என்ன செய்யணும்? நான் தாயா வந்திருக்கிறேன்னு சொன்னாவே நாம என்ன செய்வோம்? நீதானா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு அவ்வளவு அறியாமை அவ்வளவு இருக்கு. பெருமானே நேரடியாக வந்து நான் தான் வந்திருக்கிறேன், உன் பூசையை கண்டு மெச்சினோம், உனக்கு அருள் செய்யறதுக்காக வந்திருக்கிறோம்னா நல்ல வேஷம் போட்டிருக்கிறீங்க, ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கு? ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, பரவாயில்லைங்க. நான் அந்த வேடத்துக்காக உங்களை வணங்கிக்கிறோம். என்ன சொல்லுவான்? வேடத்துக்காக உங்களை வணங்கிக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் நமக்கு அவ்வளவுதான் அறியாமையில் இருக்கிறோம், நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்முடைய நாயன்மாருடைய வரலாற்றிலே அடியார்கள் வருகிற போது அவர்கள் அடியாரை எப்படி பார்த்தாங்க? சிவம் வந்ததாக கண்டு வழிபட்டார்கள். யாருமே அடியார் வந்ததாக கண்டு வழிபாடு செய்யல. யார் வந்திருக்கிறா? சிவபெருமானே வந்திருக்கிறான். வந்த அடியார் யாரு? சிவமே என்று வழிபாடு செய்த காரணத்தினால் இறைவன் அங்கே வந்து என்னவா வந்தான்? அடியாரா வந்தான். அடியாரை நீங்க சிவமா பார்த்தீங்கன்னா சிவம் அடியார் வேடத்துல வந்து கதவை தட்டும். எப்ப தட்டும்? ராத்திரி 12 மணிக்கு தட்டுங்க. 12 மணிக்கு தட்டும். யாருக்கு தட்டுச்சு? ஏற்பகையார் வீட்டை 12 மணிக்கு தட்டுச்சு. இரவு 12 மணி, நடுநிசி, நடுநிசி யாமம்பர், நடுநிசி யாம. வருவதற்கு முன்னாடி பல வேலையை செஞ்சுட்டு வந்தார். கதவை தட்டுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாராம்? குபேர சம்பத்து எப்படி இருந்தாருங்க? குபேர சம்பத்து ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தர். மிகப்பெரிய செல்வந்தர் யாரு? நம்முடைய இளையானுடைய மாற நாயனார். அவர் என்ன செஞ்சாராம்? இந்த ஊரில் இருக்கவெல்லாம் பார்த்தான். இவர் செய்வாருங்க, கொண்டு வந்து மனை புகந்து குலாபிபாதம் விளக்கியே மண்டுகாதல் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்து இதெல்லாம் செய்வார். அருவ உண்டி 4 விதத்தில் 6 வகையான சுவைத்திரம். அடியார் வந்தால் 4 வகையான உண்டி 6 வகையான சுவையோடு தான் சாப்பாடு. சாமி இன்னைக்கு கொஞ்சம் ரசம் வைக்கல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டார். எந்த அடியார் வந்தாலும் 4 வகையான உண்டி 6 வகையான சுவை அப்படிதான் போட்டுக்கிட்டே வர்றார். அந்த ஊரில் நம்ம மாதிரி ஏதோ 2 பேர் இருந்திருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? அவருக்கு நிறையா இருக்குங்க, எனக்கு இருந்தால் நானும் தான் செய்வேன். என்னது? அவர் மாதிரி செல்வம் எனக்கு இருந்தா அவர் என்ன செய்யறது? அவரை விட நான் நல்லா செய்வேன் தெரியுமா அப்படின்னு பேசுறதுக்கு யாரு? நம்ம மாதிரி அவனோ 2 பேர் அங்கே இருந்திருக்கிறான். சாமி பார்த்தாரு, சரியா உனக்கு காட்டுறேன் என் அன்பனின் பெருமை. யாருக்கு காட்டுறான்? உலகத்திற்கு காட்ட வேண்டினர். உலகத்திற்கு காட்ட வேண்டி என்ன செய்தாருங்களாம்? செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் அல்லல் நல்புறமான போதிலும் வல்லர் என்று அறிவிக்கவே. என்ன சொல்றாருங்க? என்னோட தொண்டர் யார் தெரியுமா? செல்வம் இருக்கனால செய்யறான்னு சொல்லிட்டு இருக்கிற. வறுமையில இருந்தாலும் செய்வான். செல்வத்தில் இருந்து செய்யறான்னு நினைக்காத. எவ்வளவு வறுமை வந்தாலும் தான் எடுத்த தொண்டை இடைவிடாது பிடிப்பதிலே என் தொண்டனுக்கு இணை உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று யாருக்கு காட்டணுமா? உலகத்திற்கு காட்ட வேண்டி. செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றையும்
அல்லல் நல்வுறவு ஆன போல்தலும் வல்லர் என்று அறிவிக்கவே. அப்பவும் தான் செய்த தொண்டை விடாம செய்வார் என்று உலகத்தை அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம், செல்வம் எல்லாம் என்ன மெல்ல மறைந்து அப்படியே செல்வம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செல்வம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துதான் வறுமை பதம் வேகமா வந்துச்சான். வறுமை வேகமா வந்துச்சு, செல்வம் என்னாச்சுங்களா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து. ஏன் குறைஞ்சது அப்படின்னா ரொம்ப அழகா சொல்வார், வல்லர் என்று அறிவிக்கும் பொருட்டு. எல்லாத்துக்கும் சோறு போட்டு வறுமை வரல, நல்லா பாடம் கேட்கணும். நம்முடைய இளையான்குடி மாறநாயனாருக்கு வறுமை வந்த காரணம் அது வந்தாடியாருக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டாருங்க, அதனால செல்வம் எல்லாம் போயிருச்சு. அப்படி கிடையாது, இறைவன் திருவுள்ளம் பற்றினான் என்னென்ன இவருடைய தொண்டின் திறத்தை உலகத்திற்கு காட்ட வேண்டும். சேக்கலார் ஒருவன் பதிவு செய்கிறார், வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து வறுமை பதம் புக உண்ணினான். யாரு? தில்லை மன்னினார். தில்லையில் இருக்கிற கூத்த பெருமா நினைச்சாராம் செல்வம் மறையட்டும் வறுமை வரட்டும், ஆனாலும் என்ன செய்தாரு, தான் எடுத்த தொண்டிலே சிறிது கூட வறுமை இல்லை. பணத்தில் வறுமை வந்துருச்சு, வாழ்க்கையில் வறுமை வந்துருச்சு, அறிவிலும் தொண்டிலும் வறுமை அவருக்கு இல்லவே இல்லை. அப்போ தான் சொல்லுவாருங்க செக்குலார் பெருந்தகை, மன்னர் மாறன் மனம் சுருங்குதல் என்றினார். மன்னன் மாறனர் எப்போ வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப சேக்கலார் முதல்ல செல்வமா இருந்தது இல்லையா, அப்ப மன்னன் சொல்லல, அப்ப மன்னன் சொல்லல, எப்ப சொல்றாருங்க வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை சேக்கலார் பெருமான் சொல்றாரு மன்னன் மாறன்னர். ஏன்னா அறிவில் அவர் இன்னைக்கு மன்னர் தான், எது அடியார் தொண்டிலே அவரு, அவருக்கு நிகர் வேற யாரும் இல்லை. மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் என்று அந்த செல்வம் இருக்கும் போது எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி தொண்டு செய்யணும், ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆசை எப்படி இருக்கு, அடியார் வந்து அதே மாதிரி சாப்பாடு போடணும்னு, வீட்டில் என்ன இல்லைங்க ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகாக காட்டுவார் செக்குலார் பெருந்தகை, போய் கேட்கறதுக்கு இனி என்ன கிடையாது, வீடு இல்லை பாரு, போய் கேட்பதற்கு என்ன கிடையாது, ஒரு வீடு பாக்கி இல்லை. போய் கேட்குறார் பெருமான் 12 மணிக்கு வந்தாச்சு, கதவை தட்டினார், பசித்து வந்தோம்னார், பசித்து வந்தோம், வரும்போது பசித்து வந்தோம்னார், சும்மா வரல சொல்லும்போது பசித்து வந்தோம்னார். வாங்க சாமின்னு என்ன செய்தாருங்க, ஒரு துண்டு கொடுத்து மேனி ஈரம் துளக்கி, மேனியை ஈரம் துளக்கி அங்கே அமர்த்திட்டு போய் உள்ளே இருக்கக்கூடிய அம்மையார்கிட்ட நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் சொல்கிறாரு, அணங்கு என்ன சொல்கிறாருங்க, அணங்குன்னு என்ன சொல்லுங்க, தேவப்பெண். ஏன்னா இது வரைக்கும் எங்கூட கொடுத்து நான் நடத்தியிருக்கிறேன், நீ சாதாரண பெண் இல்லை. ஏன்னா செல்வத்தில் இருக்கும்போது மனைவி கூட இருக்கிறது பெருசு இல்லை, வறுமையிலையும் தொண்டு செய்யணும்னா யார் இருக்கணும், மனைவி இருக்கணுமா இல்லையா, மனைவி என்னது போயா சும்மா எப்போ பார்த்தாலும் அடியார் அடியார் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாது, நான் இருக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணி சொல்லு இல்லையா, அப்படி செய்ய முடியாது. வீட்டில் மனைவி ஒத்து வரலன்னா யாராலும் தொண்டு செய்ய முடியாது. ஆனால் நாயனார்கள் அனைவரும் தொண்டு செய்வதற்கு ஒரே காரணம் அவருடைய மனைவியார் தான், அவங்க அப்படி துணை நிற்கிறாங்க. அதனாலதான் சொன்னாரு, உள்ள போனாரு அம்மையாரை பார்த்து கேட்டாரு, நமக்கு உணவு இல்லை, நமக்கு உணவு இல்லை, ஆயினும் நான் இப்போ சாப்பாடு வேணும்னு கேட்க போறேன், நீ அடுத்த கேள்வி என்ன சொல்லுவ, ஏங்க நாம சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால முன்னாடியே சொல்லிட்டாரு, நமக்கு இங்கு உணவில்லை ஆயினும், எனக்கு தெரியும் சாப்பாடு இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும், நீயும் சாப்பிடல நானும் சாப்பிடல, அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறேன், எதுவும் இல்லைங்கிறது நீ என்கிட்ட சொல்லாத, அதை சொல்லாத, நமக்கு இங்கு உணவில்லை ஆயினும் வந்திருக்கிறது யார், இம குளக்கொடி பாகற்கு இனியவர், வந்திருக்கிறது சிவனடியார், சிவனடியார் பசித்து வந்தோன்னு 12 மணிக்கு கதவை தட்டிட்டார். அதனால் நீ என்ன செய்யணும், நீ இல்லைங்கிற பதில் சொல்லக்கூடாது, இமக்கொழி பாகற்கு இனியவர் தமக்கு என்ன செய்யணுமா, ஏதோ சாப்பாடு போடுமான்னு சொல்லலை, நல்லடிசில் இந்த வாய் வரமாட்டேங்குது பாருங்க, ஏதாவது இருக்கிறத கொஞ்சம் சமைச்சு போடுமா அப்படின்னு கேட்கல, அருமையாக சாப்பாடு போடணும், சாப்பிட்டு பல நாளாச்சு
வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு தெரியும், இந்த சொல் வருமா நீங்கள் நினச்சி பாருங்க. நம்மளால் சொல்ல முடியுமா? செய்யவெல்லாம் வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், இப்படி ஒரு சொல் நமக்கு வருமா? அடியார் வந்திருக்கிறாரு, அருமையாக சாப்பாடு போடணும், நல்ல அடிசில் அமைக்குமாறு எங்கே அணங்கேங்கிறார். மனைவி பார்த்து என்ன சொல்கிறாருங்க? அணங்கே, தேவலோக பெண்ணே, அடியாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னார். அந்த அம்மா சொன்னாங்க, தீவினையேன் ஏதிலும் இனி தருவார் இல்லை, ஏதிலும் இனி தருவார். நான் போய் பக்கத்து வீட்டில் இந்த வீட்டில் அரிசி, அந்த வீட்டில் பருப்பு, அந்த வீட்டில் சர்க்கரை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியாச்சு. இனி நான் போனேன்னா என்ன செய்வாங்க? தயவு செஞ்சு வாங்கினதை கொடுக்காட்டி பரவாயில்ல, இனி வந்து கேட்காது, இனி வந்து உன்னையும் கேட்காது, அது ரொம்ப அதுவே போதும். நீ வாங்கும் போதெல்லாம் அடுத்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன் வாங்கிட்டு போன, ஒன்றும் தராட்டி பரவாயில்ல, உன்னோட நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துடாது. ஏன் நீ இப்படி கொடுத்து கொடுத்து தான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நான்லாம் அப்படி கொடுக்க முடியாது. எனவே என்ன செய்ய, தயவு செஞ்சு இனிமேல் எங்கள் வீட்டுக்கு பொருள் வேணும்னு வராத என்று ஒவ்வொரு வீட்டிலும் சொல்லி இருக்கிறார்கள். செக்லார் பெருமான் சொல்கிறார், ஏதிலும் இனி தருவார் இல்லை, நான் போய் கேட்டால் கொடுக்கறதுக்கு இளையான்குடியில் ஒரு வீடு கிடையாது. ஏன்? எல்லா வீட்லேயும் வாங்கியாச்சு. சரி, கொஞ்சம் பக்கத்து ஊரில் போய் வாங்கலானா போதும் வைகிற்று, மணி 12 மணிக்கு ஆச்சு, இப்போ போய் எந்த வீட்டு கதவையும் தட்ட முடியாது, போதும் வைகிற்று, போம் இடம் வேறு இல்லை, இனி நான் போய் கேட்கறதுக்கு ஊர்லேயும் வீடு கிடையாது, வெளியே போகிறதுக்கு நேரமும் கிடையாது, தீவினையேன் என் செய்யினர். நான் என்ன செய்யட்டேன், அப்புறம் கடைசியாக என்ன செஞ்சாங்க, வெத நெல் போட்டோம் போய் வாங்கிட்டு வாங்கினர். இப்போ இறைவன் வருகிற நேரம், வருகிற காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அரசர் போல வாழ்ந்த இளையான்குடி மாறநாயனார் என்ன செஞ்சாருங்க, வறுமைக்கு கொண்டு வந்து அருள் செஞ்சார், வறுமைக்கு கொண்டு வந்து அருள் செஞ்சார். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மூர்த்தியார், அவர் என்ன செஞ்சார், மன்னர் ஆக்கினார். அவர் சும்மா சந்தன தொண்டு செஞ்சிட்டு இருந்தார், அவர் என்ன செஞ்சிட்டாரு, நீதான் நாட்டுக்கே ராஜா, இதான் நாட்டுக்கே ராஜா. யானையை கூப்பிட்டார், மாலை கொண்டு அவர் கழுத்தில் போடினார், அவர் என்ன செஞ்சார், நாட்டிற்கே இவர் அரசராக வேண்டும் என்று நினைத்ததில்லை, அவர் ஏழையாக வேண்டும் என்று நினைத்ததில்லை, ஒரு அரசர் போல வாழ்ந்தவரை ஏழையாக்கி ஆட்கொண்டார். ஒரு ஏழையா தொண்டு செஞ்சிருந்தவர் என்ன செஞ்சார், அரசராக்கி ஆட்கொண்டார். அப்படியே நம்முடைய களரிற்றறிவார், களரிற்றறிவார் புராணத்துக்கு வந்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார், பூசை பண்ணிட்டு இருந்தார், சிவபூசை, சிவபூசை செஞ்சிட்டு இருக்கிறார். மன்னர் தவக்கோலம் உண்டு துறவுக்கு போயிட்டார், துறவுக்கு போயாச்சு. அரசர்லாம் இல்லை, மந்திரிகள்லாம் கூடினாங்க, நாடு எப்படி இருக்கக்கூடாது, அரசர் இல்லாமல் இருக்கக்கூடாது, அரசர் இல்லாமல் நாடு இருக்கக்கூடாது, யாரை போ அரசராக தேர்ந்தெடுக்கலாம்னா அந்த குளத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்தா இதற்கான சரியான ஆள் யார், நம்முடைய சேரமான் பெருமாள் தான். உடனே போய் அவர்கிட்ட போய், பெருமானே அரசர் துறவுரம் பூண்டாரு, எனவே நீங்கள் தான் என்ன செய்யணும், சோழ இந்த சேர பேரரசுக்கு சக்கரவர்த்தியாக மகிடம் சூடணும். நினச்சி பாருங்க, நம்மகிட்ட வந்து யாராவது சொன்னால் என்ன சொல்லுவோம், வாங்க வாங்க முதல்ல போகலாம் அப்படின்னு கிளம்பி விடுமா இல்லையா, நாட்டுக்கு நீங்கள் தான் இனிமேல் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், முதல்ல வந்து சொல்லுவாங்களாம், சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அதுக்கு ஏற்கனவே கியூ நிறையா நின்றுட்டு இருக்குது, அதெல்லாம் நாட்டு இங்கே வருமானு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட போய் என்ன சொன்னாங்க, நீங்கள் தான் நாட்டுக்கு முதலமைச்சர்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், இன்பம் பெருக்கும் வாழ்விற்கு இடையூறாக இவர் மொழிந்தனர், நான் நல்லா சிவபூசை பண்ணிகிட்ருக்கிறேன், என்னை வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த முதலமைச்சர்லாம் நமக்கு வேண்டாம் சார், பூசை பண்ணால் போதும், என்ன சொல்கிறாருங்க, சிவபூசை பண்ணினா போதும், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாங்கிறார். என்ன அரசுங்க, சோழ சேர நாட்டினுடைய சக்கரவர்த்தி, சும்மா எம்எல்ஏ போஸ்டர் எல்லாம் இல்ல, என்னதுங்க, சேர நாட்டினுடைய சக்கரவர்த்தி வேண்டான்னு சொல்லிட்டார், வேண்டான்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் அவர் மனசுல ஒரு சின்ன சலனம், ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்து நாம பூசை பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களாம் வந்து இப்ப கேட்டிருக்கிறாங்க, இது இறைவன் துருக்குறிப்பாக இருக்குமோ, ஏன்னா வேண்டானும் நம்மளா சொல்லிடக்கூடாது, அது என்னவா இருக்கணுங்க, இறைவன் துருக்குறிப்பு என்னவோ அதாக இப்போ வந்து கேட்டுட்டாங்க, மறுத்தல் என்பது இறைவன் துருக்குறிப்புக்கு புறம்பாகி விடுமோன்னு ஒரு அச்சம் வந்துருச்சு. உடனே என்ன சொன்னேன், இருங்க, நான் பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்கிறேன்,
அவர் குறிப்பு கொடுத்தா நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், இல்லைனா எனக்கு பொறுப்பு வேண்டானார். போனார், பெருமான் என்ன செஞ்சார், நீ தான் ஏன் பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ இவரும் என்ன செய்யலை, அரசு பொறுப்பு வேணும்லாம் நினைக்கல, வேணும்னா நினைக்கல. இவர் என்ன செஞ்சாருங்க, நீ தான் அரசராக இருக்கணும் என்று அவருக்கு பல உயிர்கள் பேசுவதை அறிகிற அந்த ஆற்றலை கொடுத்து என்ன செஞ்சார், சேர பேரரசனுடைய தலைமை பொறுப்பில் சக்கரவர்த்தியாக கொண்டு அமர வைத்தார். இப்போ இந்த இறைவன் செய்யக்கூடிய அந்த நிலைப்பாடு நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, இப்படி தான் வருவார், இப்படி தான் வருவார், இந்த நேரத்தில் தான் வருவார், இதை கொடுத்து தான் ஆட்கொள்வார், இதை எடுத்து தான் ஆட்கொள்வார் என்பதை நாம் என்ன செய்ய முடியாது, நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் எதுவுமே இல்லை. எனவே இந்த இறைவன் ஆட்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க, நம்மால் அளவிட முடியாது, நம்மால் அளவிட முடியாது. அதான் ரொம்ப அழகா நமக்கு நம்முடைய மணிவாசகப் பிறந்தகுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். இந்த பிரிவு ஆற்றாமை என்பதும் இந்த திருவம்பாய முடுக்க பலவாறு பல தலைப்புகளிலே இதை நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். எனவே இறைவன் ஆட்கொள்ளக்கூடிய தன்மை எப்படிப்பட்டதுங்க, இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானர், இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மா. எனவே இத்தன்மையன் இந்நிறத்தன் இறைவன் என்று எழுதி காட்டவனாதேனர். இறைவனுடைய தன்மையை நம்மளால என்ன செய்ய முடியாது, எந்த இடத்திலும் நம்ம இப்படிதான் வருவான், அடியார் வேடத்துல தான் வருவான், பகல்ல தான் வருவான், பூசை செய்யும் போதுதான் வருவான், இப்படிலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும், எப்போ வேணாலும் வருவான், எப்படி வேணாலும் வருவான், எப்படி வேணாலும் வருவான். கொடுப்பானா தெரியாது, எடுப்பானா தெரியாது. ஆனால் அதன் நோக்கம் என்னது, எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவன் கருணை ஒன்றே எஞ்சி நிற்கும். கொடுத்தாலும் கருணையே, எடுத்தாலும் கருணையே. எனவே அவனிடத்து உள்ள ஒரே பொருள் என்னதுங்க, கருணை தான். அதை தவிர அவன்கிட்ட ரெண்டாவது பொருள் கிடையாது. இறைவனிடத்து கருணையை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் இல்லை. இது நமக்கு திருத்தொண்டர் புராணம் பூரா நீங்க அருவான்மை நாயன்மார்களை அவர் வந்து ஆட்கொண்ட திறம் இருக்கு பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாயன்மார் புராணங்களிலும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாட்டை அவரு செய்திருப்பது நம்ம இளையான்குடி மாறனாயர் பார்க்கலாம், ஏற்பகையார் புராணத்துல பார்க்கலாம், நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா மெய்ப்பொருளார் புராணத்துல பார்க்கலாம். இப்படி பல்வேறு வகையில அனைவருடைய புராணங்களிலும் இறைவன் வந்து ஆட்கொள்ளக்கூடிய திறம் நம்மால் அளவிட முடியாது. எனவே ஆறொருவர் இவ்வண்ணம், இப்படி வந்து ஆட்கொள்ளக்கூடியவர் யாரு, ஒருவரும் கிடையாது, பெருமானை தவிர வேறு ஒருவராலும் இத்தன்மையிலே வந்து நம்மை ஆட்கொண்டு ஈடேற்றம் செய்வதற்கு இவனை விட்டா வேற யாரும் இல்லை. வித்தகர், வித்தகர் என்பது என்னதுங்க, அந்த யாராலும் செய்ய முடியாத செயல்களை அவர் எப்படி என்ன செய்வாங்க, ரொம்ப எளிமையாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப எளிமையாக செய்வதில் இவனை தவிர உலகத்தில் எந்த தெய்வமும் இல்லை. நம்மை ஆட்கொள்வதிலும் அருள் செய்வதிலும் இவனை தவிர வேற ஒரு கடவுள் கடவுளர் இல்லை என்று சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.